புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இன்னைக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. காலையில் நடந்த செய்தி, அவர் வாழ்ந்தார் இறந்தார் என்று இல்லாமல் வரலாறாக ஒவ்வொருவர் சினிமா கலைஞரின் மனதிலும் அவருடைய ரசிகர்கள் மனதிலும் நீங்கள் இடம் பிடிச்சிட்டு தான் செஞ்சுருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் பழனியில் ஷூட்டிங் வந்திருக்கும் போது நான் எங்கள் அண்ணா எல்லாம் அவரை பார்க்க ரூமுக்குள்ளே போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோடய நெஞ்சு பாக்கெட்டில் வந்து ஒரு வயிற்றில் ஒரு பாக்கெட் இருந்தது, அது அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தேன். இன்னும் புதுசாக பா வந்து இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கா அப்படின்னு கேட்டார். தெரியல, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப வாழ்த்து எனக்கு அமைச்சார். இன்னும் அந்த நினைவு பசுமையாக இருக்குது. முத முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் வந்த போஸ்டில் நான் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கா, என்ன பண்ணிட்டு படம் பண்ணிட்டுருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கலாம், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு என்ன நினச்சிக்கிட்டு. இன்றைக்கி அவர்னால் படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்றைக்கி அவர் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க. நேற்று கூட சந்திக்கும் போது நிறைய பேரை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்றைக்கி மறைஞ்சு போயிருக்காரு. அது தமிழ் திரையுலகத்திலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனையிலும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் சாகிற வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் செத்தா 6 அடி 3 அடி 3 அங்கலம் இருந்தால் போதும், இந்த விஜயகாந்துக்கு எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு அதுதான் கிடைக்கும் போது நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே இன்றைக்கி அவர் மக்களுக்காகவே வாழ்ந்துருக்காரு. ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த செய்தி காலையில் கேட்டது எல்லாருக்குமே இன்னும் நம்ப முடியல. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.